எனதர்மை கேப்டன் தொலைக்காட்சி நேர்களே இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றிய முழு விவரங்களையும் பெற்றோர்களுக்கு தேவையான விஷயத்திலே பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஏராளமான செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன் குறிப்பாக சதயம் இரண்டாவது பாதத்தை பற்றி நாம் நேற்று பேசுகின்ற போது பழக்க வழக்கங்களும் நல்ல எண்ணங்களோடு கூடிய ஆரோக்கியமான பிள்ளைகளாக உங்கள் வீட்டு பிள்ளைகளை பற்றி கொள்ளும் வளர்த்து கொள்ளுங்கள் அது ஆண் பிள்ளைகளானாலும் சரி பெண் பிள்ளைகளானாலும் சரி நீங்கள் அந்த பதினைந்து பதிமூன்று வயது முடிகின்ற வரைக்கும் இந்த ராகு திசை நடக்கிற காரணத்தினால அழுக்கோடு வந்தாலும் சரி அது அழுக்கில் புரண்டு எந்திரிச்சு வந்தாலும் சரி கவலை கொள்ள வேண்டாம் மீண்டும் அந்த பிள்ளைகளை சுத்தப்படுத்தி மனமகிழ்ச்சியை ஊட்டி அதில் ஒரு கண்ட்ரோல் வைக்காம அது எப்படியாவது விளாடிட்டு வீட்டுக்கு வரட்டும் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பேச்சை கேட்கட்டும் இப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது கட்டாயம் ஆக இந்த பதிமூன்று வயதுகளுக்கு பிற்பாடு ஏறத்தால் பதினாறு ஆண்டுகள் இருபத்தி ஒன்பது வயதுகள் முடிகின்ற வரைக்கும் இது வந்து உத்தேசமாக சொல்லுகிற கணக்கே தவிர உங்கள் குறிப்பிட்ட ஜாதகத்திற்குண்டான கணக்கு இல்லை ஆக இந்த இருபத்தொன்பது வயதுகள் முடிகின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த வியாழ திசை என்று சொல்லக்கூடியது பதினாறு ஆண்டுகள் நடக்கும் இந்த வியாழ திசை கூட இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு என்ன பண்ணுன்னு கேட்டால் கெட்டிக்காரத்தனமாக ஒரு இடத்துல நிமிர்ந்து வாழ நினைப்பார்களே தவிர அடங்கி போவதும் அல்லது மற்றவர்களுக்கு ஐஸ் வச்சு காரியத்தை ஓட்டுறது இல்லை சல்யூட் அடித்து நல்ல பேர் எடுக்கிறது இப்படிங்கிற மாதிரி அனுசரித்து போகின்ற அது ஒரு வகையில் பார்க்க போன ஏமாத்து வித்ததானே மனப்பூர்வமாக நம்ம யாருக்காவது அடங்கி போகிறோமா இல்லை மனப்பூர்வமாக யாருக்காவது ஒரு கும்பிடு போடுறோமா இது பெரியவங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது உண்மையிலே சொல்ல போகணுன்னா கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நடிப்பு தான் சொல்லணும் ஆக இந்த பிள்ளைகிட்ட அதெல்லாம் இருக்காது அதனால் சில நேரங்களில் இன்டர்வியூக்கு போவாங்க ஸ்டெயிட்டாக பேசுகிறதுனால இன்டர்வியூவில் வேலை கிடைக்காமல் போயிடலாம் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா நிச்சயமாக மற்றவர்களையெல்லாம் தூக்கி பந்தாடிட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து உட்கார்ந்து இந்த உலகத்தை கவனிக்கக்கூடிய ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய எல்லாம் இந்த சதயம் இரண்டாவது பாதத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த வியாழ மகா திசை நடக்கக்கூடிய காலகட்டத்திலே நிச்சயமாக நடக்கும் என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் இந்த கல்யாண வாழ்க்கைன்னு சொல்லுகிற போது பொதுவாக மகரத்தில் பிறந்தவர்கள் கும்பத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான் ஏழாம் அதிபதிகளாக இருப்பாங்க இதை நீங்கள் லக்னமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ராசியின்படி எடுத்துக்கொண்டாலும் சரி ஆக இந்த ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு ஆகாத கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது சூரியன் அண்டு சந்திரன் சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்த உடனேயே ராகு தசை நடக்கிற போது கல்யாண வயசுகள் வருகிற போது லக்கணத்திற்கு ஒன்று இரண்டு அல்லது ஏழு எட்டு அதாவது ராகு பகவான் ஒன்றாம் இடத்தில் இருந்தால் கேது ஏழாம் இடத்தில் இருப்பார் இந்த ராகு இரண்டாம் இடத்தில் இருந்தால் கேது எட்டாம் இடத்தில் இருப்பார் இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சமசப்தமமாக நூற்றி ஐம்பது டிகிரிகளில் தான் ரெண்டு பேரும் ஜாதகத்தில் இருப்பாங்க அதுதான் விதி ஆக இந்த ராகு கேது இப்படிப்பட்ட நிலவரங்கள் இருக்கிற போது இந்த ராகு கேதுக்களோடு ஒருவேளை சூரியன் அல்லது சந்திரன் இப்போ சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா கேதுவோட சந்திரனும் சூரியனோட ராகுவும் இப்படி சேர்ந்துருப்பாங்க இப்படிப்பட்ட இருப்பிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மகர கும்ப ராசிகளில் பிறந்தவர்களாக அல்லது மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்துவிட்டால் நிச்சயமாக திருமணம் செய்கின்ற போது பெற்றோர்கள் பயம் கொள்ள தேவையில்லை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை பார்த்தும் பெற்றோர்கள் பயப்பட தேவையில்லை பெரியவங்க அதை பார்த்து என்னமோ ஏதோன்னு ரொம்ப கலக்கமுடைய தேவையில்லை அதற்கு தகுந்தபடி ஒரு ஜாதகத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒத்துப்போகின்ற அளவில் இது மாதிரியே மாப்பிள்ளை பெண் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர் ஜாதகத்திலும் அந்த இருப்பிடங்களிலே கிரகங்கள் இப்படிப்பட்ட சூழலோடு இருந்ததுன்னா நிச்சயமாக பெரிய குறைகள் வந்துவிட வாய்ப்புகள் இல்லை ஆகினால் இந்த வியாழ திசை நடக்கிற போதும் கூட இப்படிப்பட்ட விஷயத்தையும் சற்று கவனித்து கொள்ள வேண்டியது கட்டாயம் அதுபோலவே அடுத்து வரக்கூடிய திசை சனிமகா இருக்கும் இந்த சனிமகா திசை வருகின்ற காலகட்டத்திலே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பொதுவாகவே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இந்த வியாழதிசை என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தையும் நல்ல பலன்களையும் செய்திருக்குமானால் இதற்கு பின்னாடி வரக்கூடிய சனி மகாதிசை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அல்லது வியாழ திசை கொஞ்சம் தடுமாற்றத்தோடு கூடிய உழைப்புக்கு தகுந்த மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கவில்லை என்று நீங்கள் மன அளவில் போராடி கொண்டிருந்தீர்களானால் நிச்சயமாக இந்த சனி மகாதிசை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்வாதாரத்தை கட்டாயம் கொடுத்தே தீரும் ஆக இவைகளையெல்லாம் உங்கள் ஜாதகத்திலே தனிப்பட்ட முறையிலே எடுத்து வைத்து பார்த்து கணக்கேடுகளை போட்டு பார்த்துவிட்டு ஒரு நல்லதொரு முடிவெடுக்கக்கூடிய சூழல் வருகின்ற போது ஒரு சுபமான காரியத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முற்படுகின்ற போது அல்லது வெளிநாட்டு பயணங்கள் நாடுகளுக்கு செல்ல வேண்டும் புதிய தொழில் செய்ய வேண்டும் படித்தவங்க எல்லாருமே வேலைக்கு போவாங்களான்னா இல்லை அப்பா அம்மா செஞ்ச தொழிலை கண்டினியூ பண்ணுற பிள்ளைகள் இருக்காங்க இதில் சுய தொழில் பண்ணித்தான் நான் பிழைப்பேன் அடிமை உத்தியோகம் பண்ணக்கூடாது என்று எண்ணத்தோடு வளர்ந்த பிள்ளைகள் இருப்பாங்க ஆக படிப்புக்கும் வரக்கூடிய அந்த பிற்கால வாழ்க்கைக்கும் பெரிய தொடர்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலான இடங்களில் அமையிறது இல்லை இதை கூட மிக இளம் பருவத்திலேயே ஜாதகத்தை பார்த்து இந்த குழந்தை என்ன தான் படித்தாலும் இது வந்து உத்தியோகத்துக்கு போகாது இல்லை இந்த குழந்தை தடுமாறி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இது நிச்சயமாக மிகப்பெரிய பதவிகளுக்கு சென்றே தீரும் இப்படி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய செய்திகளும் ஜாதகத்தின் அடிப்படையில் உண்டு ஆக இவைகளையெல்லாம் பெற்றோர்கள் சற்று தெரிந்து கொண்டு மனதில் உள்வாங்கி வைத்துக்கொண்டு இதற்கு தகுந்தபடி உங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதும் வளர்ப்பதும் அவர்களுக்கு ஆலோசகர்களாக இருந்து அவர்களை வளர்த்து காட்டுவதும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை தெரிந்து கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை மட்டுமல்ல நீங்களும் உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து வாழ்ந்து அல்லது உங்கள் பிள்ளைகள் வாழுகின்ற அமைதியான வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகின்ற அத்தனை மகிழ்ச்சியும் பெற்றோர்களுக்கும் வந்து சேரும் மீண்டும் நாம் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடர் எம் எஸ் ராமலிங்கம் அவர்களை முன்பதிவு கலைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை ஒன்பது எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது மூன்று ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்று பெங்களூர் ஏழு ஏழு ஆறு பூஜ்ஜியம் 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 நான்கு மூன்று பூஜ்ஜியம் பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம் பிரதி மாதம் கோவை சேலம் பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்